சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. தேசிக பிரபந்தத்திலே 405 தமிழ் பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாசுரங்களிலே கொட்டி கிடக்கும் விசேஷ அர்த்தங்களை அனுபவிப்பதற்காக எல்லாருக்கும் ஸ்வாகதம். இவற்றை அடியேனுக்கு பால்யத்தில் கற்றுக் கொடுத்தவரும் அடியேனுடைய மாதாமகரும் தர்க்கரத்னம் நியாய வேதாந்த கேசரி முதலிய விருதங்களை அலங்கரித்தவருமான திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை முதலில் ஒரு ஸ்லோகம் மூலம் சேவிக்கிறேன். ஸ்ரீமதுராந்தகவீரரகுத்வஹ நாமக பண்டித தல்லஜமீடே யோ மம சாத்புத தேசிக சூக்திஷு காமமஜீஜனதுத்கட சக்திம். ஸ்ரீமதுராந்தகவீரரகுத்வஹ நாமக பண்டித தல்லஜமீடே யோ மம விஸ்திருதேசிக சூக்திஷு காமமஜீஜனதீதிருஷசக்திம். ஸ்ரீமதி வெங்கடநாத குராவிஹ மாமக சன்னதி சந்ததிரஹஸ்தாம் க்ஷேமகரீதி நிஷம்யரமேமஹி தாம் மதுரர்த்தரசான்வித சூக்திம். இந்த சுவாமி அடியேனுக்கும் கூட பூர்வாச்சாரிய சூக்திகளிலே பிரவேசத்தையும் ரசாஸ்வாதத்தையும் ஏற்படுத்தியவர். காமம் அதிகமாக உத்கடம் தீவிரமாக இதில் ருச்சியை உண்டாக்கியவர். அவரை வணங்கி இந்த பிரவச்சனத்தை ஆரம்பிப்பது தகும். சுவாமி தேசிகனுக்கும் பிரணாம சந்ததிகளை சமர்ப்பிக்கிறேன். இனிய விசேஷ அர்த்தங்களால் சுவைமிக்க அவருடைய சூக்தியை நாமெல்லாம் இப்பொழுது அனுபவித்து மகிழ்வோம். இது முற்கூறிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆசிரியர்கள் நேசித்தருளிய ஆசிகளால் அடி தூஷிகளாம் நாம் காசினியோர் புகழ் தேசிகர் செய்யொட்கே சில நுட்பொருள் பேசி மகிழ்வோம். ஆசிரியர்கள் நேசித்தருளிய ஆசிகளால் அடி தூஷிகளாம் நாம் காசினியோர் புகழ் தேசிகர் செய்யொட்கே சில நுட்பொருள் பேசி மகிழ்வோம். அடுத்து ஹயக்ரீவனை துதித்து தொடங்குவோம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ராமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். அரிய பொருள்களை விரிய நுகர்தலை பரிமுக நடியினை தரிமனமே விழை. இப்போது மும்மணிக்கோவை என்னும் பிரபந்த ரத்னத்தின் கருத்துகளை அனுபவிக்கப் போகிறோம். இந்த மும்மணிக்கோவை என்கிற பிரபந்தத்திலே 30 பாசுரங்கள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது கிடைப்பவை 10 மட்டுமே. திருவஹீந்திரபுரத்தில் சுவாமி தேசிகன் அருளிய பிரபந்தங்களில் ஒன்று மும்மணிக்கோவை என்பது. அதன் முதல் பாசுரம் அருள் தரும் அடிஜவர் பால் மெய்யை வைத்து
தெருள் தர நின்ற தெய்வ நாயகா நின் அருளெனும் சீர் ஓர் அறிவையானதென இருள் செகவெனக்கோர் இன்னொளி விளக்காய் மணிவரையன்ன நின் திருவுருவில் அணியமராக மலங்கலாயிலங்கி நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடனுன்னோட அவதரித்தருளி வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னுடன் சேர்ந்த தமருணையணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே தெய்வநாயகா நின் திரு அருள் தரும் என்று அன்வயிக்க வேண்டும். தெய்வநாயகா என்பது இரண்டாம் வரியில் இருக்கிறது, நின் திரு என்பது கடைசி வரியில் இருக்கிறது, அருள் தரும் என்பது முதல் வரியில் இருக்கிறது. இது திருமகளை பற்றிய துதி பாசுரம். அன்வய கிரமத்தை மாற்றி அருள் தரும் என்ற கிரியாபத தொடரை முதலில் சொல்லிவிட்டு தெய்வநாயகா என்ற வெளிப்பதத்தை சம்போதன பதத்தை அதற்கப்புறம் சொல்லிவிட்டு நின் திரு என்ற எழுவாயை கர்த்தாவை கடைசியிலும் சொல்வது வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது. தெய்வநாயகா நின் திரு அருள் தரும் என்று சொல்லாமல் அருள் தரும் தெய்வநாயகா நின் திரு என்று மாற்றியிருக்கிறது. இப்படி வாக்கிய அமைப்பையே தேசிகர் மாற்றினார் என்றால் அதற்கு வலுவான காரணம் ஒன்று இருந்தாக வேண்டும். அது என்ன என்றால், அருள் என்ற பதத்தில் பிரபந்தத்தை தொடங்க வேண்டும் என்ற அபிசந்தியுடன் இப்படி பண்ணியிருக்கிறார் சுவாமி தேசிகன். அருள் என்ற பதத்தை இட்டு ஏன் ஆரம்பிக்க வேண்டும்? நம் ஆச்சாரியர்கள் எந்த கிரந்தத்தை எழுத ஆரம்பித்தாலும் முதல் பதம் மங்களமாக அமைப்பார்கள். இது குறித்து சம்பிரதாயத்திலே ஒரு கதை கூட உண்டு, ஒரு ஐதிஹியம். தேசிகருக்கு பிராச்சாரியர் நடாதூர் அம்மாள், அவருக்கு அம்மாள் என்ற பெயர் பிற்காலத்தில் ஏற்பட்டது, அந்த கதை பிற்பாடு. அவருடைய இயற்பெயர் வரதன் என்பது. அவருடைய தந்தையின் பெயர் தேவராஜ குரு. தந்தையிடம் முன்னே சொல்லிக்கொள்ள வேண்டிய வேதாத்தியனம் திவ்ய பிரபந்தம் சாஸ்திரங்கள் இவையெல்லாம் முடித்துவிட்டு ஸ்ரீபாஷ்யம் கற்றுக்கொள்ள தொடங்கினார் வரதர். அப்பொழுது தந்தைக்கு முதுமை பருவம், கிழவராயிருந்தார். இருந்தாலும் தன்னுடைய குமாரனுக்கு வாத்சல்யத்துடன் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை ஆரம்பித்தார். ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் ஸ்லோகம் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத வ்ராதரக்ஷைக தீக்ஷே என்று ஆரம்பிக்கிறது. இதனுடைய அர்த்தத்தை விளக்கினார் தந்தை. புத்திரர் வரதர் ஆரம்பத்திலேயே ஒரு சந்தேகம் கேட்டார். அகில என்பதற்கு எல்லாம் என்று அர்த்தம் சொன்னீர், சரி. இதே அர்த்தத்தில் சகல என்றும் நிகில என்றும் வேறு பதங்களும் உண்டு. நிகில புவன என்றோ சகல புவன என்றோ பதமிடாமல் அகில புவன என்று ஆரம்பித்ததில் ஏதாவது விசேஷ காரணம் உண்டா இல்லையா என்று கேள்வி கேட்டார் இந்த கெட்டிக்காரமானவர். தந்தை இந்த கேள்வியை வரவேற்றார். பதில் சொன்னார், ஆ என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் அது மங்களமாகும் என்று சூக்ஷ்மத்தை விளக்கினார். நிகிலா என்று நீ என்பதில் ஆரம்பித்தால் மங்களம் கிடையாது, சகலா என்று சா என்பதில் ஆரம்பித்தால் மங்களம் கிடையாது. முதல் எழுத்து மங்களமான எழுத்தாக இருக்க வேண்டும். அவர் கேள்விக்கு சமாதானத்தை சொல்லிவிட்டார். ஆனாலும் மேலே காலக்ஷேபத்தை தொடரவில்லை.
திருவள்ளரை சோழியன் தினவடங்க சொல்வான் என்று சொல்லி திருவள்ளரையில் இருந்த எங்களாழ்வான் என்ற ஸ்ரீ விஷ்ணு சித்தரிடம் போய் நீ ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணு என்று அறிவுரை வழங்கினார். தம் குமாரனை தமக்கு உறவில்லாத ஒருவரிடம் சிஷ்யனாக அனுப்பிவிட்டார். அப்புறம் என்ன நடந்தது என்கிற வேறு கதை. இப்போது நமக்கு வேண்டியது ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை ஆ என்ற எழுத்தில் தொடங்கியிருக்கிறார். அந்த அபிசந்தியுடன் தொடங்கியிருக்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆ என்ற எழுத்தில் ஸ்ரீபாஷ்யத்தை ஆரம்பித்தது போல தேசிகனும் ஆ என்கிற எழுத்தில் மும்மணிக்கோவையை ஆரம்பிக்கிறார். அருள் தருமடியவர் பால் மெய்யை வைத்து. இது நமக்குள் நாலு கேள்விகளை எழுப்புகிறது. முதல் கேள்வி, ஆ என்கிற எழுத்து மங்களமாவதற்கு என்ன காரணம்? இரண்டாவது கேள்வி, ஸ்ரீபாஷ்யம் தவிர பகவத் ராமானுஜர் மேலும் 8 கிரந்தங்கள் எழுதியிருக்கிறாரே, அந்த கிரந்தங்களிலெல்லாம் கூட ஆரம்ப எழுத்து என்னவா இருக்க வேண்டும் என்று இந்த மாதிரி ஒரு நியமம் அவருக்கு இருந்ததா? மூன்றாவது கேள்வி, ஆ என்கிற எழுத்து மங்கள எழுத்து என்றால் அது ஐதிஹ்யத்தால் மட்டுமா, சிஷ்டாச்சாரத்தால் மட்டுமா, இல்லது அதற்கு ஏதாவது பிரமாணங்களும் உண்டா? நாலாவது கேள்வி, ஆ என்கிற எழுத்தில் தொடங்க வேண்டுமானாலும் கூட மும்மணிக்கோவையில் அருள் தரும் என்பதை கடைசியில் வைத்துவிட்டு அடியவர் பால் மெய்யை வைத்து என்று ஆரம்பிக்கலாமே, அருள் தரும் என்று கிரியாபதத்தில் தொடங்க வேண்டிய அவசியம் என்ன என்று நாலு கேள்விகள் இப்பொழுது முளைக்கின்றன. இவற்றுக்கு முதலில் சுருக்கமான சங்கிரக சமாதானங்கள் பதில்களை சொல்லிவிடுவோம். முதல் கேள்விக்கு பதில், ஆ என்ற பதத்துக்கு அகாரத்துக்கு பகவான் விஷ்ணு என்று அர்த்தம், அதனால் இது மங்கள எழுத்தாகிறது. ஆ என்ற எழுத்துக்கு மாங்கல்யத்தை ஏற்படுத்துவது அதன் அர்த்தமான பகவான் விஷ்ணு. இரண்டாவது கேள்விக்கு பதில், பகவத் ராமானுஜர் தம்முடைய எல்லா கிரந்தங்களையும் ஆரம்பிப்பது எப்படி என்பதில் கண்ணுங்கருத்துமாக இருந்து பெருமாளுடைய பெயரையோ தாயாருடைய பெயரையோ வைத்துத்தான் தொடங்குவார். மூன்றாவது கேள்விக்கு பதில், ஐதிஹ்யம் மட்டுமில்லை, நடைமுறை மட்டுமில்லை, வேறு நிறைய பிரமாணங்களும் ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிப்பதை வரவேற்கின்றன. பார்க்க போகிறோம். நாலாவது கேள்விக்கு பதில், மும்மணிக்கோவையை ஆ என்ற எழுத்தில் மட்டுமில்லாமல் அருள் என்ற பதத்திலும் தொடங்க விரும்பியதாலே இந்த அன்வய மாற்றத்தை பண்ணியிருக்கிறார் தேசிகன். அது நாம் எல்லாம் புரிந்து கொண்டே சகிக்க வேண்டும். நாலு கேள்விகளையும் அவற்றுக்கான பதில்களையும் அவசரமாக சொல்லியாச்சு. ஆனால் இந்த பதில்களே நமக்கு மேலும் பல கேள்விகளை எழுப்புகின்றன. உதாரணமாக ஒரு கேள்வி, ஆ என்ற எழுத்துக்கு விஷ்ணு என்று அர்த்தம் இருந்தாலும் கூட அகில என்ற ஸ்ரீபாஷ்ய ஆரம்பத்திலோ அருள் தரும் என்ற மும்மணிக்கோவை தொடக்கத்திலோ அந்த அர்த்தம் பொருந்தவில்லை. அப்படி இருந்தாலும் அந்த எழுத்துக்கு மாங்கல்யம் உண்டு என்பது சரியாகுமா? அந்த எழுத்து பெருமாள் என்ற அர்த்தத்தில் வந்தால்தானே மங்களமாகும் என்று அடுத்த கேள்வி. இதற்கு பதில் பெறுவதற்காக ஸ்ருத பிரகாசிகை என்னும் புஸ்தகத்துக்கு போகிறோம். ஸ்ருத பிரகாசிகா பூமௌ ஏனாதௌ பரிரக்ஷிதா என்று தேசிக மங்களத்தில் வரும் அளவுக்கு தேசிக அபிமதமான பூர்வ கிரந்தம் அது. தேசிகனுடைய பிராச்சாரியனிடம் கேட்டதை ஸ்ருதத்தை
வியாசாரியர் வடித்து கொடுத்திருக்கிறார், பிரகாசிப்பிக்கிறார் இந்த நூலிலே. அதிலிருந்து இப்போது மூணு வாக்கியங்கள். அகாரோபக்ரமத்வசித்தயே நிகிலேத்யனுக்திஹி அ இதி பகவதோ நாராயணஸ்ய பிரதமாபிதானம் प्रयुञ्जानेन किन्नाम मङ्गलं न कृतम् इति चाभियुक्तैरभ्यधायि. अत्र भगवद्वाचित्व अविवक्षायामपि भगवद्वाचकत्वशक्तियोगात् अकारो माङ्गलिकः अ இ உன் இத்யத்ர அகாரவது என்று பங்கிகள். சுதர்சன சூரியின் ஸ்ருத பிரகாசிகா வாக்கியங்கள். இதன் அர்த்தம் என்ன என்றால், ஸ்ரீபாஷ்யத்தை நிகில என்று தொடங்காமல் அகில என்று தொடங்கியது, அ என்ற எழுத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தாலே. இது பற்றி ஆப்தர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், ஆ என்பது பகவான் நாராயணனின் முதல் பெயர் ஆகும். அதை பிரயோகித்தால் எந்த மங்களம்தான் செய்ததாக ஆகாது. இவ்விடத்திலே பகவான் என்ற அர்த்தத்திலே ஆ என்ற எழுத்து வராவிட்டாலும் அந்த எழுத்துக்குள்ள மாங்கல்யம் இருக்கத்தான் இருக்கும். பெருமாளை அர்த்தமாக கொள்ளும் சக்தி கொண்ட எழுத்து வேறு அர்த்தத்தில் வந்தாலும் மங்களமே. வியாக்கரண சூத்திரங்களில் ஆரம்பத்தில் என்று மாகேஸ்வர சூத்திரங்களை அடுக்குகிறார்களே, அ இ உன் என்ற ஆரம்ப இடத்திலே ஆ என்று ஆரம்பிப்பது போலே இது. அங்கே வியாகரணக்காரர்கள் ஆ என்ற எழுத்திலே தொடங்கியதால் மங்களம் என்கிறார்கள். ஆனால் அ இ உன் என்கையில் அ என்பதற்கு விஷ்ணு என்ற அர்த்தம் கிடையாது. அர்த்தம் வேறானாலும் மாங்கல்யம் உண்டு என்றுதான் அவர்களும் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணமும் ஒப்புக்கொள்ளக்கூடியதுதான். மாங்கல்யத்துக்கு என்ன ஹேது என்று ஆலோசித்து பார்த்தால், பெருமாளை அர்த்தமாக கொண்டமை என்பது மாங்கல்ய ஹேது. பெருமாளை நம் மனசில் அர்த்தமாக தோன்ற பண்ணுவது என்பது ஹேது கிடையாது. இந்த இடத்திலே பெருமாள் என்கிற அர்த்தத்தை நம் மனதில் தோன்ற பண்ணுவது என்பதை ஹேதுவாக மாங்கல்யத்துக்கு சொன்னால் அப்பொழுது இந்த கேள்வி சரியாகும். இவ்விடத்திலே அர்த்தம் வேறானாலும் ஆ என்பது மங்களம்தான். ஏனென்றால் மாங்கல்யத்துக்கு ஹேது அது பெருமாளை அர்த்தமாக கொண்ட எழுத்து என்பது. ஆகையாலே மும்மணி கோவையிலும் அருள் தரும் அடியவர் பால் என்று ஆ என்று ஆரம்பித்ததால் மங்களம் ஏற்படும். இப்போது இரண்டாவது கேள்வியை நினைவு கூறுவோம். பகவத் ராமானுஜரின் 9 கிரந்தங்களும் எந்தெந்த பதங்களில் ஆரம்பிக்கின்றன? அட்டவணை மாதிரி ஒன்று போட்டு பார்ப்போம். ஸ்ரீபாஷ்யம் அகில என்று ஆரம்பிக்கிறது. கீதா பாஷ்யம் ஸ்ரீயப்பதிஹி என்று ஆரம்பிக்கிறது. வேதார்த்த சங்கிரகம் அசேஷா என்று ஆரம்பிக்கிறது. வேதாந்த சாரம் சமஸ்த என்று ஆரம்பிக்கிறது. வேதாந்த தீபம் ஸ்ரீயகாந்தஹ என்று ஆரம்பிக்கிறது. சரணாகதி கத்யம் பகவன் நாராயணா என்று ஆரம்பிக்கிறது. ஸ்ரீரங்க கத்யம் ஸ்வாதீன என்று ஆரம்பிக்கிறது. ஸ்ரீவைகுண்ட கத்யம் யாமுன என்று ஆரம்பிக்கிறது. நித்ய கிரந்தம் அத என்று ஆரம்பிக்கிறது. 9 வெவ்வேறு பதங்களில் ஆரம்பிக்கின்றன.
இந்த ஒன்பதையும் பரிசீலித்தால் நமக்கு தெரிவது என்ன? ஆரம்பத்தில் அ என்கிற எழுத்து மூணிலே, மீதி எல்லாவற்றிலும் நேரடியாக பகவானின் பெயர்களாலேயே ஆரம்பம். ஸ்ரீயப்பதிகி என்பதும் பகவான் பெயர், ஸ்ரீயகாந்தஹா என்பதும் பகவானின் பெயர், பகவன் நாராயணா என்பதும் பகவானின் பெயர், யாமுனா என்பதும் பகவானின் பெயர், அசேஷ சமஸ்த சுவாதீன என்று ஆரம்பிக்கிற இடங்களிலேயும் அந்த முழு பதத்தை சொன்னால், சமஸ்த பதத்தை சொன்னால் அது பகவானின் பெயரே. தேசிகனும் அதனால் அ என்று மும்மணி கோவையை ஆரம்பிக்கிறார். அப்படியானால் அவர் இந்த கருத்துக்கு முக்கியத்துவம் தருகிறாரா? தேசிகனே, காவியங்களையோ கிரந்தங்களையோ புஸ்தகங்களையோ ஆரம்பிக்கும் போது மங்களமான எழுத்திலே மங்களமான பதத்திலே தான் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற கருத்தை ஆதரிக்கிறாரா? அது முக்கியம் என்கிறாரா? எனக்காக அவருடைய உத்கிரந்தங்களில் தேடினால் பெரிய கிரந்தங்களிலே ஒன்றான தத்துவ டீகை என்பதிலிருந்து சில ஸ்லோக வரிகள் இப்போது. அகாரோபக்ரமஶ்சாஸ்மின் மங்களத்வாபிசஞ்சிதஃ நிஷேஷத்வம் து சுகமம் நிகிலேத்யபி பாஷிதே அன்யார்த்தோப்யத்ர வர்ணோயம் விஷ்ணு நாம ஸ்வபாவதஃ எதிர்ச்சாசங்க சப்தாதி ந்யாயாத் பவதி மங்களம் ஆதௌ ச பாணினியாதேஹ ததான்யைரனுவர்ணிதஃ சூத்ரே சாச்சாதிரன்யார்த்தஃ ததர்த்தோப்யன்வமன்யத என்று மூன்று காரிகா ஸ்லோகங்கள் தத்வட்டிகையிலே. இதனுடைய அர்த்தம், ஸ்ரீபாஷ்யத்திலே ஆ என்ற எழுத்திலே ஆரம்பிப்பது அகார உபக்ரமம் என்பது மங்களத்வ அபிசந்தியாலே, அதாவது மாங்கல்யம் என்கிற கருத்தினாலே ஆகும். எல்லாம் என்கிற அர்த்தம் மட்டும்தான் முக்கியம் என்றால் அது நிகில என்ற பதத்தாலும் கிடைக்கும். இவ்விடத்தில் அகில என்ற பதப்பிரயோகத்துக்கு மாங்கல்யம் என்பது அபிசந்தி. இவ்விடத்திலே வந்த அ என்கிற எழுத்துக்கு அர்த்தம் வேறேதானாலும் அது விஷ்ணுவின் பெயர் என்கிற சுபாவத்தாலே மங்களமாகும். விஷ்ணு நாம ஸ்வபாவத. இதற்கு ஒரு திருஷ்டாந்தம், ஒரு பூர்வ பிரயோகம். சங்கு ஊதுகிற சத்தம் கேட்டால் நல்ல சகுனம். எதேச்சையாக சங்கு ஒலி கேட்டால் மங்களம் என்கிற கணக்கிலேயாம் இது. அந்த சங்கு எந்த அபிசந்தியிலே எந்த சந்தர்ப்பத்திலே ஊதப்படுகிறது, நமக்கு மங்களத்துக்காகவா என்றெல்லாம் விசாரிக்க வேண்டாம். சங்கோலி கேட்டாலே மங்களம். அது மாதிரி ஆ என்கிற எழுத்து காதில் விழுந்தாலே மங்களம். பூர்வ பிரயோகமும் இருக்கிறது. பாணினியத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற அ என்ற எழுத்துக்கு மங்களம் என்ற கருத்து மற்றவர்களாலும் பர்த்ருஹரி முதலியவர்களாலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மசூத்திரத்தின் ஆரம்பத்திலே அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா என்னும் பொழுது அதா என்ற பதத்துக்கு அர்த்தம் வேறு. பிற்பாடு அதற்கப்புறம் என்று ஏதாவது அர்த்தங்கள் சொல்லலாம். ஆனால் மங்களார்த்தமும் உண்டு என்று அனுமதிக்கப்பட்டது.
இதற்கு முன் உள்ளவர்களாலும் இவ்வாறெல்லாம் சுவாமி தேசிகனே தத்துவ டீக்கையில் விளக்கியிருப்பதாலே அவருக்கு ஆழமாக உள் புகுந்த கருத்து அ என்கிற எழுத்திலே கிரந்தங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்பது. மும்மணி கோவையிலே அ என்ற எழுத்திலே ஆரம்பம் பண்ணியிருப்பது மங்களத்திற்காகத்தான் என்று உறுதியாகிறது. இப்போது இதே விஷயமாக ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலிருந்தும் ஒரு வாக்கியத்தை மேற்கோள் காட்டுவது தகும். இது இந்த விஷயத்திலே கடைசியான மேற்கோளாக இருக்கும். அ என்கிற எழுத்தை பற்றி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இவ்வக்ஷரம் பகவத் வாசகம் என்னுமிடம் அனிஷேதே புமான் விஷ்ணு என்றும் அகாரோ விஷ்ணு வாசக என்றும் அஐதி பகவதோ நாராயணஸ்ய பிரதமாபிதானமபிததா கிண்ணாம மங்களம் கிருதம் என்றும் நிகண்டுக்களிலும் பிரயோகங்களிலும் பிரசித்தம் என்பது தேசிக சுக்தி. இதனாலே நமக்கு என்ன தெரிகிறது? ஐதிஹ்யம் மட்டுமில்லை, பிரமாணங்களும் நிறைய இருக்கின்றன. ஆ என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் மங்களம் என்பதற்கு. பவித்ராணாம் பவித்ரம் யஹ மங்களானாம் ச மங்களம் என்று சொல்லப்படுகிறார் பகவான் விஷ்ணு. அவர் மங்களுக்கு மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் என்பதாலே அவருடைய பெயர்களெல்லாம் கூட மங்களத்தன்மை கொண்டவை. ஆ என்பது அவருடைய முதல் பெயர், அதனால் அதற்கு மங்களத்தன்மை அதிகம். கடைசியாக நாம் கேட்ட நாலாவது கேள்வியை பார்ப்போம். அப்படி இருந்தாலும் ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிக்க வேண்டுமானாலும் அருள் தரும் என்பதை ஏன் முதலில் ஆரம்பித்தார்? அதை வாக்கியத்தின் கடைசியில் வைப்பதே அன்வயக்கிரமத்துக்கு உச்சிதமாக இருக்குமே. அதற்கு பிறகு அடியவர் பால் என்று ஆரம்பித்தாலே கூட நன்றாயிருக்குமே என்றால், அடி என்பதில் ஆரம்பிக்காமல் அருள் என்பதில் ஆரம்பிப்பதை தேசிகன் உச்சித்தரமாக கருதியிருக்கிறார். ஆ என்ற எழுத்திலே ஆரம்பிப்பது மட்டும் போராது, அருள் என்ற பதத்திலே ஆரம்பிப்பதும் அதிக மங்களத்துக்காக என்பது அவருடைய கருத்து. அது எப்படி என்றால், எந்தெந்த பதங்களில் பிரபந்தத்தை ஆரம்பித்தால் நல்லது என்று பூர்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காவ்யாலங்காரக்காரர்கள் தேவதாவாச்சகாஷப்தாஹ ஏச்ச பத்ராதிவாச்சகாஹ தே சர்வே நைவ நிந்த்யாஸ்யுஹ லிபிதோ கணதோபிவா என்று ஒரு ஆலங்காரிகளின் ஸ்லோகம். இது சிசுபாலவதம், கிராதார்ஜுனீயம் முதலிய காவியங்களுடைய வியாக்கியானத்தை வாசித்தால் கிடைக்கும். ஒரு தேவதையின் பெயராக வந்திருக்கிற சப்தங்களும் பத்ரம் மங்களம் க்ஷேமம் இந்த மாதிரி கல்யாண சப்தங்களும் ஆரம்பத்துக்கு மிகவும் ஏற்றவை. லிபியினாலோ கணத்தாலோ வேறு தோஷங்கள் அசுத்திகள் இருந்தால் கூட இந்த சப்தங்களுக்கு தனி சிறப்பு உண்டு, ஆரம்பத்தில் மங்களத்தை பண்ணும் என்று ஒரு மரபு, கவி மரபு. தேவதையோ க்ஷேமம் முதலிய நன்மைகளையோ குறிக்கும் சொற்களை கொண்டு காவியத்தை தொடங்கினால் முதல் எழுத்தோ முதல் கணமோ எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, மாங்கல்யம் உண்டாகும். கணம் என்றால் என்ன? மூன்று எழுத்துக்கள், முதல் மூன்று எழுத்துக்களை சேர்த்து எது ஹ்ரஸ்வம் எது தீர்க்கம் என்பதை பார்த்து பிங்களநாகர் என்பவர் அந்த முக்கைகளை
எட்டு கணங்களாக பிரித்திருக்கிறார். சில கணங்கள் நல்லவை ஆரம்பத்துக்கு, சில கணங்கள் கெட்டவை. சில எழுத்துகள் நல்லவை, சில எழுத்துகள் கெட்டவை. உதாரணமாக தகணம் என்பது அசுத்தம், ல என்கிற எழுத்து ஆரம்பிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நியமங்கள் இருக்கின்றன. இங்கே அருள் என்பது க்ஷேம ஹேதுவை கூறுவதால் இது ஒரு மங்கள வார்த்தை. அதனால் அடி என்று தொடங்காமல் அருள் என்று தொடங்க வேண்டும் என்று திட்டமிட்டே இப்படி பண்ணியிருக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த மரபு இருக்கிறதே கவி மரபு, எந்த வார்த்தையிலே ஆரம்பிப்பது நல்லது என்பது அது வடமொழியிலே மட்டும்தான் என்றில்லை, தமிழிலும் கூட உண்டு. தமிழ் கவிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இதோ ஒரு செய்யுள், சீர்மணி பரிதி யானை திருநிலமுலகு திங்கள் கார்மலை சொல்லெழுத்து கங்கை நீர் கடல் பூத்தேர்பொன் ஏறுறும் இவை மூவாரும் இதன் பரியாய பேரும் ஆறுமங்கலச்சொல் செய்யுள் ஆய்ந்து முன்வைக்க நன்றாம். இந்த செய்யுளில் 18 வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். சீர் மணி பரிதி என்று ஆரம்பித்து 18 பதங்கள். இவை மூவாரும் இந்த 18ம், இதன் பரியாய பேரும் இந்த 18 பதங்களுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தத்தை கொண்ட மற்ற பதங்களும், மங்கள சொல் இவையெல்லாம் மாங்கல்யம் உடைய பதங்கள். செய்யுள் ஆய்ந்து முன்வைக்க நன்றான். செய்யுள் எழுதும்போது இவற்றை ஆராய்ந்து பார்த்து முதலிலே இந்த பதங்களிலே ஒன்றை முதல் பதமாக வைப்பது நல்லது என்று தமிழ் கவியர். மங்களச் சொல்லை ஆய்ந்து செய்யுளின் முன் வைக்க வேண்டும் என்கிறார். எவை எவை மங்களச் சொற்கள் என்றால், சீர் மணி பரிதி யானை என்று தொடங்கி 18 வஸ்துக்களை கூறுகிறார். இதில் திரு என்கிற லக்ஷ்மியும் உண்டு. இன்னொரு இடத்திலே தமிழ்கவிஞர்கள் 22 வஸ்துக்களை சொன்னதும் உண்டு மங்கள வஸ்துக்களாக. இந்த சந்தர்ப்பத்தில் திரு என்றுதான் முதல் ஆரம்பம். அங்கே திரு, யானை, தேர், பரி, கடல், மலை, மணி, பூ, புகழ், சீர், மதி, நீர், எழுத்து, பொன், ஆரணம், சொல், புயல், நிலம், கங்கை, உலகம், பரிதி, அமிழ்தம் அதாவது அமிர்தம் என்று 22 வஸ்துக்கள். மதுரை தமிழ் பேரகராதியில் பார்த்தால் 2 வால்யூமில் கடைசியில் இந்த லிஸ்ட் கிடைக்கும். திரு என்பது அதில் முதலில் இருக்கிறது. அதற்காகத்தான் இங்கு அருள் என்று ஆரம்பிக்கிறார் தேசிகன். அதெப்படி அருள் என்ற பதம் மேற்கூறிய 18 22 காணோமே என்று கேட்டால், அருள் என்பது திருமகளின் பரியாய பெயர் என்போம். லக்ஷ்மி என்று கூட ஒரு அர்த்தம் அருள் என்பதற்கு. அப்படி தெரியவில்லையே என்று மேலும் குறுக்கிட்டால் பிரமாணத்தை காண்பிப்போம். பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் என்று ஆரம்பிக்கிறது லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளி. அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம், அதிலே திருமகளின் 108 திருநாமங்களிலே அருள் என்பதும் ஒன்று. அதாவது கருணை என்பது எங்கே, நமாமி தர்ம நிலஜாம் கருணாம் லோகமாதரம் என்று லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே கருணா என்ற பெயர் லக்ஷ்மியின் பெயராக இருக்கிறது. அதன் தமிழாக்கம்தான் அருள் என்பது. திருமகளின் பரியாய பெயர்கள் எதுவானாலும்
அது மங்கள பதமாக செய்யுளில் ஆரம்பிக்கலாம் என்று தமிழ் கவிஞர்கள் சொல்லிவிட்டதாலே சுவாமி தேசிகன் சிறந்த தமிழ் மரபுகளை பின்பற்றுபவராதலாலே அருள் என்ற பதத்தை இட்டு ஆரம்பிக்கிறார் மும்மணி கோவையை. லக்ஷ்மி பெயரை இட்டு காவியத்தையோ கிரந்தத்தையோ ஆரம்பித்தால் மிக நல்லது என்பது நிறைய பேர் சொன்ன விஷயம். சுவாமி தேசிகனே கூட தாத்பரிய சந்திரிக்கையிலே மகிஷ்ட மங்களாவாப்தியை பிரதமம் ஸ்ரீரிஹோதிதா என்கிறார். தாத்பரிய சந்திரிக்கை என்பது பகவத் ராமானுஜரின் கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம். கீதா பாஷ்யத்தில் முதலில் ஸ்ரீ என்கிற வார்த்தை வருகிறது. அது எதற்காக என்பதை தேசிகன் விளக்குகிறார். நிறைய மங்களம் கிடைக்க வேண்டுமானால் முதலில் ஸ்ரீ என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு ஆரம்பிக்க வேண்டும். முதல் வார்த்தையாக லக்ஷ்மியை பேச வேண்டும். இதன்படிதான் இப்பொழுது மும்மணி கோவையிலும் அருள் தரும் என்று. உதாரணமாக போஜன் என்கிற மகாகவி இருந்தான். போஜ சம்பு, சம்பு ராமாயணம் என்கிற கிரந்தத்தை பண்ணினான். பிரசித்தமான காவியம். அதில் எப்படி ஆரம்பித்தான்? லக்ஷ்மீம் தனோது என்று ஆரம்பித்தான். சற்று முன் சொன்னோம் லா என்கிற எழுத்து அசுத்தமான எழுத்து என்று. அதோடு கூட இது தகனமாக இருக்கிறது. லக்ஷ்மீந்தா என்றது தகனமும் அசுத்தம். பின்னே அவன் ஏன் தைரியமாக ஆரம்பித்தான் லக்ஷ்மீம் தனோது என்றால், லக்ஷ்மி என்கிற பெயர் வந்து விட்டதானால் அதில் அது திருமகளுடைய பெயராக இருப்பதாலே அது எந்த எழுத்தில் ஆரம்பமானாலும் சரி, எந்த கணத்தில் ஆரம்பமானாலும் சரி, லக்ஷ்மி என்கிற பெயருக்கு ஒரு மாங்கல்யம் இருக்கிறது. லாவில் ஆரம்பித்து வேற ஏதாவது எழுதினால் தப்பு, லக்ஷ்மி என்று எழுதினால் அது நல்லது, மங்களம். வர்ணம் கணஞ்ச காவ்யஸ்ய முகே குர்யாத் சுஷோபனம் என்று விதி இருந்தாலும் லக்ஷ்மியாதி நிஜ மாதாத்யந்தயோர் லக்ஷ்மியாதி நிஜ மாதாத்யந்தயோர் யத்ர பிரயுஜ்யதே என்று விதிவிலக்குகளை கவிஞர்களே கொடுத்திருக்கிறார்கள். இதைத்தான் லக்ஷ்மி சகசரத்திலும் பேசுகிறார்கள். கருடத்வஜவல்லபே சுபே கணவர்ணாதிஜதோஷசாந்தயே வரதே தவ வாசகம் பதம் கவய காவியமுகே பிரயுஞ்சதே. மாங்கல்ய ஸ்தபகத்திலே லக்ஷ்மியை எப்படி ஸ்துதிக்கிறார்? லக்ஷ்மியே, உனக்கு வாசகமான பதம் எதுவானாலும் கவிகள் எல்லாரும் அதை தன் காவியத்தின் ஆரம்பத்தில் பிரயோகம் பண்ணுகிறார்கள். அதிலே கணதோஷம் வர்ணதோஷம் இருந்தால் கூட எல்லாம் சாந்தமாகி விடுகின்றன, அவ்வளவு மங்களத்துவம் உனக்கு என்கிறார். நிறைய மங்களம் கிடைப்பதற்காக முதல் வார்த்தையாக லக்ஷ்மியை பேசுகிறார். இதன்படி மும்மணி கோவையிலும் அருள் என்ற பதத்தின் மூலம் லக்ஷ்மியை பேசுகிறார் தேசிகன். இதுவரை கூறியதனுடைய சுருக்கம் சாரம் என்ன என்றால், அ என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதும் அருள் என்ற பதத்திலே ஆரம்பிப்பதும் நல்ல மங்களம் பயக்கும் என்பது தென்மொழி மரபிலும் வடமொழி மரபிலும் காலம் காலமாக வந்திருப்பதால் இதை பற்றி ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர், சுவாமி தேசிகன், பர்த்ருஹரி, வெங்கடாத்வரி முதலிய ஏராளமான பண்டிதர்கள்
அலசி அலசி நிர்ணயம் பண்ணியிருப்பதால் மும்மணிக்கோவையை அருள் என்ற பதத்தால் ஆரம்பிக்கிறார் என்பது சாரம். அருள் தரும். அடுத்ததாக அடியவர்வால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்கிற சொற்கோவை. அயிந்தை நகரிலே திருவேந்திபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் தேவநாத பெருமாளை தெய்வநாயகா என்று விளிக்கிறார். அவர் அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற. இதற்கென்ன கருத்து என்பதை ஆராய்ந்தால், முதன் முதலிலே ஸ்வரசமாக தோணுகிற அர்த்தம் அடியவர் என்றால் தொண்டர் பக்தர். அடியவர் பால் என்றால் தொண்டர் மீது என்று அர்த்தம். மெய் என்றால் உண்மை சத்தியம். தெருள் என்றால் அறிவு ஞானம். ஆக அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர என்றால் பக்தர்கள் மீது உண்மையை வைத்து அறிவு தருபவர் தெய்வநாயக பெருமாள் என்றதாயிற்று. எந்த பக்தர் மீது எந்த உண்மையை வைத்து எந்த அறிவை கொடுத்தார்? இதை மேலெழுந்த வாரியாக நினைக்கும் போதே சில கருத்துகள் உடனே புலப்படுகின்றன. இது தவிர அடி என்பதற்கும் மெய் என்பதற்கும் வேறு அர்த்தங்களும் ஆழ்வார் சூக்திகளிலே பிரசித்தமாக இருப்பதாலே நமக்கு நிறைய அர்த்தங்கள் கிடைக்கின்றன. இந்த அர்த்தங்களை நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். முதல் அர்த்தம் அடியவர்பால் மெய்யை வைத்து தெருள் தர என்பதற்கு இந்த வரியை சேவிக்கும் போதே ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வருகிறது. நத பிரதிஜானுபரோதஹேதோ ஆத்ம பிரதிஜா மஜஹத் ஸ்வதந்திர என்கிற வாக்கியம் நினைவுக்கு வருகிறது. ஏன் நினைவுக்கு வருகிறது என்றால், நத பிரதிஜா என்கிற வடமொழி சொல் அடியவர் பால்மை என்ற தமிழ்பத கோவையின் நேரடி மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. நதர் என்றால் அடியவர், பிரதிஜா என்றால் மெய், அடியவரின் உறுதிமொழி, அதான் நத பிரதிஜா. அடியவரின் உறுதிமொழி தவறக்கூடாதே என்பதற்காக தன் உறுதிமொழியை தவறவிட்டான் ஸ்வதந்திரன் என்று இதன் அர்த்தம். இது ஒரு கதையை குறிக்கிறது. மகாபாரத யுத்த காலத்திலே நிகழ்ந்த ஒரு விருத்தாந்தம். அடியவர் என்றது இங்கே பீஷ்மரை. அவருடைய சபதம் கிருஷ்ணனுடைய சபதத்துக்கு எதிர்த்தட்டாய் இருந்தது. பாரத பெரும் போரிலே சக்ராயுதத்தை தான் எடுப்பதில்லை என்று சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தார் கிருஷ்ணர். இதற்கு விபரீதமாக பாரத போரின் என்று சூளுரைத்தார் பீஷ்மர். துரியோதனனுக்கு நம்பிக்கை தருவதற்காக இரண்டாம் நாள் யுத்த முடிவிலே ரெண்டு பேருடைய பிரதிஜையும் ஒன்றுக்கொன்று எதிர்மறை முரண் விரோதம். அப்படி இருப்பதால் ஒன்றுதான் நிறைவேற முடியும். கிருஷ்ணர் யோசித்தார், தன்பால் மெய்யை வைக்கலாமா, தன் அடியவரான பீஷ்மர் பால் மெய்யை வைக்கலாமா, யாருடைய பிரதிஜையை சத்தியமாக்கலாம்? முடிவு பண்ணினார், தான் பொய்த்தாலும் தன் அடியவன் பால் மெய்யை வைத்தாக வேண்டும் என்று.
மூணா நாள் யுத்தத்திலே தன் கையிலே சக்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி ஓடினார் கிருஷ்ணர். தான் பொய்யனாகியாவது தன் அடியவன் மெய்யனாக வேண்டும் என்று விரும்பினார். தன் பிரதிஜையை மீறி பீஷ்மரது பிரதிஜையை நிறைவேற்றினார் கிருஷ்ணர். இப்படி அடியவர் பால் மெய்யை வைத்து தெருளும் தந்தார். அந்த பீஷ்மருக்கு அதை புரிய வைத்தார். தன்னை விடவும் தன் அடியவனை மதிப்பவன் கிருஷ்ணன் என்று இந்த சம்பவத்தின் மூலம் பீஷ்மர் தெரிந்து கொண்டார். பீஷ்மரே இதை கூறுகிறார். ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞாம் ऋतमधिकर्तुमवप्लुतो रथस्थः धृतरथचरणोऽभ्यजाच्चलद्गुः हरिरिव हन्तुमिभं गतोत्तरीयः. இது பீஷ்மருடைய ஸ்லோகம் கிருஷ்ணரை பற்றி. எப்பொழுது பீஷ்மர் அம்புப்படுக்கையிலே மரணத்தின் தருவாயிலே இருக்கும் பொழுது பீஷ்ம ஸ்தவராஜத்திலே இதை சொல்கிறார். இதன் அர்த்தம், தன் சபதத்தை விட்டுவிட்டு என் சபதத்தை உண்மையாக்குவதற்காக தேரிலிருந்து குதி திறங்கி கையிலே சக்ராயுதத்தை ஏந்தி கொண்டு பூமி அதிரும்படியாக என்னை நோக்கி வந்தான் கிருஷ்ணன். தன் உத்தரியம் நழுவியதை கூட கவனிக்காமல் யானையை கொல்வதற்காக பாய்ந்து வரும் சிங்கத்தை போலே வந்தான் என்று பீஷ்மருனுடைய கூற்று. இப்போது இந்த சம்பவத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கிருஷ்ணர் ஏன் தன் பிரதிஜையை மீறி சக்ராயுதத்தை வரவழைத்துக் கொண்டார்? பீஷ்மரை கொல்வதற்காக என்றுதானே எல்லாருக்கும் தோன்றும். அது உத்தேசமானால் கொன்றிருக்கலாமே. சக்ராயுதத்தோடு பீஷ்மருக்கு தரிசனம் தந்துவிட்டு பீஷ்மருடைய பிரதிஜையை சத்தியமாக்கிவிட்டு அதை பிரயோகம் பண்ணாமலே திரும்பி போய் தேரில் உட்கார்ந்து விட்டார். திரும்பி அர்ஜுனன் தேரில் பழையபடி அமர்ந்து கொண்டு விட்டாரே. அப்படியானால் என்ன நோக்கம்? அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர என்கிற அந்த நோக்கம்தான். பீஷ்மர் என்ன சொல்கிறார் ஸ்தவராஜத்தில்? இதற்கு முன் ஸ்லோகத்தில் சரணரதி பரமஸ்ய தஸ்யமேஸ்து. சரணம் என்றால் அடி. தன்னை பெருமாளுடைய திருவடியில் ரதி கொண்டவனாக தன்னை அடியவனாக சொல்லிக்கொள்கிறார் பீஷ்மர். அதை நினைவுறுத்தும் விதமாக இங்கே மும்மணி கோவையிலே அடியவர் என்று பீஷ்மரை சொல்கிறார். சரண ரதி கொண்டவர். அந்த அடியவர் பால் மெய்யை பிரதிஜையை பிரதிஜை சத்தியமாவதை வைத்து தெருள் தர அந்த பீஷ்மருக்கும் அது புரியும்படியாக பண்ணி தெருள் தர பீஷ்மர் ஞானாதிகர் என்று புகழ் வரும்படியாக பீஷ்மர் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தால் ஞானாதிகர் என்று புகழ் பெற்றவர். பீஷ்மருக்கு சக்கரபாணியாக சேவை சாதித்து தெருள் தந்தார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தை ஸ்வநிகமம் அபஹாய என்கிற ஸ்லோகத்தை மேலும் நன்றாக ரசிக்க விரும்பினால் டாக்டர் நாவல்பாக்கம் வாசுதேவனுடைய ஸ்ரீமத் பாகவத ரசம் என்ற புஸ்தகத்தை வாசியுங்கள். அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற கதை இருக்கிறதே, அந்த கதை நன்றாக விளங்கும். தெய்வநாயகன் என்றோ அன்று கிருஷ்ணனாக பீஷ்மர் என்கிற அடியவர் பால்
பிரதிஜையினுடைய சத்தியத்தை வைத்து அவருக்கு நிறைய ஞான பிரதானம் பண்ணினான் என்பதை இங்கே நினைவு கூறுகிறார் தேசிகர். அடுத்ததாக இதே சொற்கோவைக்கு அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர என்பதற்கு இரண்டாவது அர்த்தம். இப்போது வேறொரு கதை, நரசிம்மாவதார கதை. அடியவர் என்றது பிரஹ்லாதரை. பிரஹ்லாதரிடம் உண்மையை வைத்தார் பகவான். பிரஹ்லாதன் என்ன சொன்னான் என்றால், ஹரி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், அவர் சர்வவியாபி, விஷ்ணு இல்லாத இடமே கிடையாது என்றான். இதை நம்பவில்லை அவனுடைய தந்தை ஹிரண்யகசிபு. ஒரு கம்பத்தை காட்டி இந்த தூணிலும் உன்னுடைய ஹரி இருக்கிறானா, இதை உதைக்கிறேன் பார் என்றான். அந்த தூணிலே நரசிங்கராக அவதரித்தார் பகவான். அங்கே அவதரிக்காமலே கூட பகவானாலே சங்கல்ப மாத்திரத்தாலே ஹிரண்யகசிபுவை கொலை செய்திருப்பது சாத்தியம், முடியும். ஆனால் அவதாரத்துக்கு முக்கிய நோக்கம் அசுரவதம் கிடையாது. பின்னே எதற்காக அங்கே தெருள் தர நின்றார் என்றால், பிரஹ்லாதனை சத்தியவாதி ஆக்குவதற்காகத்தான் பெருமாள் நேரடியாகவே அங்கு வந்து தோன்றினார். இதை புராணம் எப்படி தெரிவிக்கிறது என்றால், சத்தியம் விதாதும் நிஜபிருத் பாஷிதம். இது புராண ஸ்லோகத்து வரி. இந்த வரியை பார்த்தால், பிருத்யர் என்று ஒரு பதம், சத்தியம் என்று ஒரு பதம். பிருத்யர் என்றால் அடியவர், சத்தியம் என்றால் மெய். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் என்பதை தமிழில் சொல்ல வேண்டுமானால், அடியவர் பால் மெய்யை வைத்து என்று ஆகும். அடியவர் பால் மெய்யை வைத்து நரசிங்கர் தோன்றினாராம். முழு ஸ்லோகத்தையும் பார்ப்போமா. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ அத்ருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். இதில் முதல் பாதத்தில் அடியவர் பால் மெய்யை வைத்து என்பது உள்ளது. இரண்டாம் பாதத்தில் அதுவே வேறு விதமாக இருக்கிறது. வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ. பெருமாள் தன் சரீரத்தை எல்லா இடங்களிலும் வைத்தாராம். மெய் என்றால் சரீரம் என்று இன்னொரு அர்த்தம். எல்லாமே இவருக்கு சேஷபூதமானதால் எல்லாமே அடியவர்தான். அடியவர் பால் மெய்யை வைத்து என்பது வேறோர் அர்த்தத்திலும் சரியாயிற்று என்கிறது இரண்டாம் பாதம். பிறகு மூன்றாம் பாதத்திலே அதிருஷ்யத அத்தியத்புத என்று பதம். அதிருஷ்யத காணப்பட்டார், காட்சி தந்தார். இது மும்மணி கோவையில் தெருள் தர. தெருள் தருவது என்றால் அறிவு தருவது. அறிவு தருவது மருள் நீக்குவது என்று அர்த்தமாகுமே ஒழிய, காட்சி தருவது என்பது எப்படி அர்த்தமாகும் என்று ஆட்சேபித்தால், சமாதானம் இரண்டு விதமாக. ஒன்று, ஹிரண்யகசிபுவுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் இருந்த மருள் நீங்கி அவர்களும் தெருள் பெறும்படியாக தன் வியாப்தியை நிரூபித்துக் கொண்டு காட்சி தந்ததால் நரசிம்மர் தெருள் தர நின்றார். பிரத்யக்ஷத்தை மட்டும் நம்புகிற அசுரர்களுக்கு, நாஸ்திகர்களுக்கு
புரிய வைப்பதற்கு தானே பிரத்யட்சமாக காட்சி தருவது தானே வழி. நரசிம்மர் தெருள் தர நின்றார், காட்சி தந்தார். இன்னொன்று, தெருள் என்றால் ஞானம்தான், அதில் பிரத்யக்ஷ ஞானமும் அடங்கும், காட்சி தருவதும் தெருள் தருவதில் சேரும் என்பது. இவ்வாறாக இரண்டு வகையாக மெய்யை வைத்து இரண்டு வகையாக தெருளும் தந்தார் நரசிங்கர். அந்த நரசிங்கரே திருவயந்தையில் தெய்வநாயகன் என்று அபேதத்தாலே தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்று விளிக்கிறார். அல்லது தெருள் தர என்பதை வேறு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். பிரஹ்லாதனுக்கு தெருள் தந்தார் நரசிம்மர். இது ஸ்பஷ்டமாகவே பாகவதத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அதற்காக இன்னொரு ஸ்லோகம் பார்க்கிறோம். ஸ்வபாத மூலே பதிதம் தமர்பகம் உத்தாப்ய தச்சீர்ஷ்ண ததாத்கராம்புஜம் சதத் கரஸ்பர்ஷ த்ருதாகிலாசுபஹ த்ருதாகிலாசுபஹ சபத் திவ்யத்த பராத்மதர்ஷனஹ. தன் காலடியில் விழுந்த குழந்தையான பிரஹ்லாதன் ஸ்வபாத மூலே பதிதம் தமர்பகம், இதுதான் அடியவன் என்பது. அடியிலே விழுந்தவன் அடியவன். அர்ப்பகம், குழந்தையாயிருந்தவன், தன்னுடைய ஜீவனத்தின் அடிபாகத்தில் இருப்பவன் அடியவன். அவனை தலையில் கையை வைத்தாராம் நரசிம்மர். உத்தாப்ய தச்சீர்ஷ்ணி அததாத் கராம்புஜம். அடியவர் பால் கையை வைத்தார். அததாத் வைத்து என்கிற அதே பதம் இருக்கிறது. கையை வைப்பது மெய்யை வைப்பதாகுமோ என்றால், மெய் என்பதற்கு சரீரம் என்று ஒரு அர்த்தம், கை என்பது சரீராவயவம். அதனால் தலையில் கையை வைத்ததன் மூலம் தன் மெய்யை வைத்தார். உடனே என்ன ஆயிற்று? சபதி, உடனே அபிவ்யக்த பராத்ம தர்ஷனஹ. பிரஹ்லாதனுக்கு பரதத்துவ ஞானம் தெளிவாக புலப்பட்டதாம். அடியவரான பிரஹ்லாதரிடம் மெய்யை, அதாவது உடலுறுப்பை வைத்து தெருளை, ஆத்ம ஞானத்தை தந்தவர் நரசிம்மர். ஆத்ம ஞான அபிவ்யக்தி ஏற்பட வைத்தவர், தெருள் தர நின்றவர். இவ்வாறாக அடியவர் என்பதற்கு காலடியில் விழுந்தவர் என்றும், மெய்யை என்பதற்கு சரீர அவயவத்தை என்றும், தெருள் என்பதற்கு பராத்ம தரிசனம் என்றும், வைத்து என்பதற்கு அததாத் என்றும், இதே பதங்கள் பாகவதத்தில் இருப்பதாலும் மும்மணிக்கோவையில் இந்த வரிதான் சரியான அர்த்தம், இந்த இரண்டாவது அர்த்தம்தான் சரியான அர்த்தம், மற்ற அர்த்தங்களை விலக்கிவிடலாம், இதை மட்டும் ஏற்பது தகும் என்று சிலர் நினைப்பது உண்டு, நினைக்கலாம். ஆனால் மூன்றாவது அர்த்தமும் சொல்கிறார்கள். இந்த மூன்றாவது அர்த்தம் திருவகீந்திரபுரத்து ஸ்தல புராணத்தை அறிந்தவர்களுக்கு ருசிக்கக்கூடிய அர்த்தம். அங்கேயே நித்தியவாசம் பண்ணின சேட்டலூர் சுவாமியின் மும்மணிக்கோவை வியாக்கியானத்தில் இதுவே முதன் முதலாக கொடுக்கப்பட்ட அர்த்தம். நாம் மூன்றாவது அர்த்தம் என்று எதை பார்க்கப் போகிறோமோ அது அவர் கொடுக்கிற முதல் அர்த்தம். அவர் கருத்துப்படி இதற்கு பதவுரையே வேறு மாதிரியாக ஆகும். அடியவர்பால் பிரம்மா, ருத்ரன், பிருகு, மார்க்கண்டேயர் முதலிய ஆசிரிதர்களிடத்தில், அந்த ஊர் கதை எப்படி,
மெய்யை வைத்து தான் சத்திய பிரதிஜன் என்கிற விஷயத்தை பிரகாசம் செய்து கொண்டு தெருள் தர எல்லா பிராணிகளுக்கும் தன்னுடைய ஸ்வரூப ரூப குணாதிகள் புரியும்படி நின்று சாநித்தியம் கொண்டு நின்ற தெய்வநாயகா தேவநாத பெருமாளே என்று அர்த்தம் சொல்ல வேண்டும் பதத்துக்கு பதம். இங்கே புராண ஸ்லோகங்கள் இவ்வாறு இருக்கின்றன. முனே பிரம்மாதி தேவானாம் மயா தத்த புராவர பூதலே கிருத சாநித்ய பவிஷ்யாமி சதாஹ்யம் த்வயாபி பிரார்த்திதஷ்டாஹம் ததா பிரம்மவிதாம் வர சத்யவ்ரதோஸ்மி தாசானாம் என்று. இந்த அர்த்தம் சொல்வதிலே நிறைய ஔசித்யம் இருக்கிறது. முதலாவது தாசானாம் அடியவர்களுக்கு சத்யவிரத மெய்யை வைத்தவன் பூதலே கிருத்தசாநித்ய நின்றவன் பிரம்மவிதாம் வர பிரம்மவித்தே என்று மார்க்கண்டேயனை கூப்பிட்டு உன்னுடைய தெருளுக்கு வந்து இவ்வாறு பண்ணிருக்கிறேன் என்று இங்கு உள்ள பதங்களை பார்த்தால் அர்த்த சாமியம் இருக்கிறது. அது முதல் பொருத்தம். இரண்டாவது பொருத்தம், இந்த ஊரிலே பெருமாளுக்கே தாச சத்யன் அடியவர்க்கு மெய்யன் என்ற திருநாமம் பிரசித்தமாக வழக்காற்றிலும் இருக்கிறது. தேசிக பிரபந்தத்திலேயே கூட பிற்பாடு அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே என்று இரட்டை அர்த்த நயத்தோடு கூட அடியவர்க்கு மெய்யன் என்ற பெயர் பெருமாளுக்கு சொல்லப்படுகிறது இந்த பெருமாளுக்கு. இதையெல்லாம் பார்த்து புரிந்து கொண்டால் காலாந்தரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலும் நரசிம்ஹாவதாரத்திலும் அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தந்தது ஒரு புறம் இருக்கட்டும், இப்போது இந்த தெய்வநாயகன் அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர இதோ கோவிலில் நிற்கிறானே, இதையல்லவோ மும்மணி கோவையின் இந்த அடி கூறுகிறது என்று மற்ற அர்த்தங்களை எல்லாம் உபேட்சித்து இதை மாத்திரம் சுவீகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுவரை அருள் தரும் என்பதற்கு அருள் என்று ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை பற்றியும் அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகன் என்பதற்கு மூன்று அர்த்த விசேஷங்களையும் பார்த்தோம். மும்மணி கோவையின் முழுக்கருத்தறிய முடியாதாயினும் முயற்சியை செய்வோம், முன்னவர் மொழிந்த முக்கியார்த்தங்களை முடிந்த வரையில் மூளையில் பதிப்போம், சீரா தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்